السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், சூரத்து தீன், இந்த மூன்று சூராக்களுடைய விளக்க உரையை முடிந்த அளவு அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய சூரத்துல் அலக், சூரத்துல் கதர், சூரத்துல் பையினா, இந்த மூன்றும் நிறைய விளக்கங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சூரா. அதனால் இந்த பெரிய சூராக்களை எல்லாம் கொஞ்சம் பின்னால் வைத்துவிட்டு சூரத்துல் துஹாவிலிருந்து நாஸ் வரை வரக்கூடிய அதிகமாக நாம் ஓதக்கூடிய குர்ஆனுடைய சூராவுடைய விளக்க உரையை முதலில் பார்த்தால் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைய சூரா சூரத்துல் ஜல்ஜலா, அல்லது சூரத்துல் ஜில்ஜால், குர்ஆனுடைய 99வது சூரா, வெறும் 8 வசனங்களை மட்டுமே உள்ளடக்கி இருக்கும். ஆனால் மறுமையில் நடக்க இருக்கின்ற அத்துணை செய்திகளையும் ஒரே சூராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளடக்கி இருப்பான். இந்த சூராவுடைய தொடக்கம் முதல் அடுத்தடுத்த சூராக்கள் எல்லாம் மறுமையை பற்றி எம்மிடத்திலே பேசுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் மனிதர்களின் நிலையை எப்படியெல்லாம் மாற்றுவான் என்ற செய்திகளை இந்த சூராக்கள் எல்லாம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அதுவும் இந்த சூரா மிக முக்கியமாக மறுமையுடைய செய்திகளை எமக்கு பாடமாக படிப்பினையாக கொடுக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா. இதா என்றால் அந்த நேரத்தில் அல்லது அப்போது, இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலம் மறுமை நிச்சயமாக ஏற்பட்டே தீரும் என்ற செய்தியை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் அல்லது எப்போதென்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக மறுமையை உறுதிப்படுத்துகிறான், மறுமை ஏற்பட்டே தீரும். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா, ஜல்ஜலா என்றால் ஜல்லா, சில அறிஞர்களை பொறுத்தவரை ஜல்லா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது, நடக்கும் போது கால் தடுக்கும் அல்லவா, அதற்குத்தான் ஜல்லா என்று சொல்வார்கள் அரபியில். இப்ப ஜல்ஜலா என்றால் தொடர்ச்சியாக தடுக்குதல், அது தொடர்ச்சியாக நடுக்கம் ஏற்படுதல், இதற்குத்தான் ஜல்ஜலா என்று சொல்லுவார்கள். பல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இதா ஜுல்ஜிலத்தில் அர்து, பூமி தொடர்ச்சியாக நடுங்கும் போது. எப்படி நடுங்கும் பூமி, அந்த நடுக்கத்தை விவரிக்க முடியாது, அதனுடைய அளவை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. குர்ஆன் சொல்கிறது வேறொரு வசனத்தில், அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அல்லாஹ் முஃமின்களை மட்டும் அழைக்கவில்லை, மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இன்ன ஜல்ஜலத ஸாஅதி ஷைஉன் அஸீம், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. அல்லாஹ் சொல்கிறான் மிக பயங்கரமானது, ஷைஉன் அஸீம், அது மிக மகத்தானது. அந்த செய்தி மறுமையின் நடுக்கம் ஏற்படும் போது மிக பயங்கரமாக அது இருக்கும், அந்த செய்தியை விவரிக்க முடியாது, அவ்வளவு மகத்துவமானது. அந்த நடுக்கம் ஏற்பட்டால் என்ன ஆகும் என்றால், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தாத், பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் மறந்து விடுவாள்,
ஒரு தாய்க்கு தன் குழந்தை அதிகமான தேவையுடைய நேரம் அந்த பருவம்தான். அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கூட தாய் மறந்து விடுவாள். அந்த நடுக்கம் ஏற்பட்டு விட்டால் தன் நிலைமை மட்டுமே அந்த அவளுக்கு முன்னால் தெரியும். தன் குழந்தையோ தன் உறவுகளோ வேறு யாருமோ அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரிய மாட்டார்கள். தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வத்தத்உ குல்லு தாதி ஹம்லின் ஹம்லஹா. வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குட்டியை அதுவாகவே வெளியாக்கிவிடும் பயத்தால். பயம் ஏற்பட்டு குட்டி அதுவாகவே வெளியேறிவிடும். அதற்கு எந்த சிரமத்தையும் அந்த தாய் எடுக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்கிறான், சுக்காரா, மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பதை போன்று மாறிவிடுவார்கள். போதையில் இருந்தால் என்றால் அவனுக்கு என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், என்ன நடக்கிறது என்று தெரியாது. அது போன்று மனிதர்கள் எல்லோரும் மாறிவிடுவார்கள். ஒத்தரன்னாச சுக்காரா ஒமாகும் ஒமாகும்பி சுக்காரா. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அது குடிபோதை அல்ல. ஒலா கின்ன அதாபல்லாஹி ஷதீத். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டால் தான் மறுமை ஏற்படும். பாவங்கள் அதிகமாகி குற்றங்கள் அதிகமாகி பூமியில் எந்த முஃமின்களும் வாழாத அந்த சூழ்நிலையில் தான் அல்லாஹ் மறுமை ஏற்படுத்துவான். ஒலா கின்ன அதாபல்லாஹி ஷதீத். அதனால் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானதாக மாறும். நடுக்கங்கள் ஏற்படும். இதா ஜுல்ஸிலத்தில் அர்து, பூமி நடுக்கத்தை வெளிப்படுத்தும் போது அல்லது பூமி நடுங்கும் போது எப்படி? ஜில்ஸாலஹா. அல்லாஹ் மேலும் அதே வார்த்தையை சொல்கிறான், மஃபுல் முத்லக் என்று சொல்லுவார்கள். இதை அரபி இலக்கணத்தில் ஒரு செயலைத்தான் மீண்டும் அதே வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுவான். ஏன்? அதனுடைய மகத்துவத்தை விவரிப்பதற்காக, அதனுடைய ஆழத்தை புரிய வைப்பதற்காக, அந்த செய்தி மிக பயங்கரமானது என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக. பூமி நடுக்கத்திலும் நடுக்கத்தை வெளிப்படுத்தும். ஜில்ஸாலஹா லஹா ஹா என்ற வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைப்பதன் மூலமாக சொல்கிறான், அந்த நடுக்கத்தை அளவிட முடியாது. அந்த நடுக்கம் பூமியுடைய எந்த பகுதியையும் விடாது. இன்று பூமியில் நடுக்கங்கள் ஏற்படலாம். ஒரு இடத்தில் ஏற்படும், இன்னொரு இடத்தில் ஏற்படாமல் இருக்கும். ஒரு இடம் குலுங்கும், இன்னொரு இடம் குலுங்காமல் இருக்கும். ஆனால் அந்த நேரம் வந்தால் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு இடம் விடாமல் அளவிட முடியாத அளவிற்கு, இன்று இருக்கக்கூடிய அளவை போன்று 5.6 என்றெல்லாம் அளவிட முடியாது. அந்த அளவே இட முடியாத அளவிற்கு எல்லா இடங்களும் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி முழுக்க நடுங்க ஆரம்பிக்கும். நடுக்கம் பயங்கரமாக மாறும்போது எப்போது ஏற்படும் இந்த செய்தி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது இஸ்ராஃபீல் சூரை ஊதக்கூடிய அந்த மலக் சூரை ஊதுவாரோ அப்போது ஏற்படும். சூரை ஊதக்கூடிய மலக்குடைய பேர் என்ன? பேர் என்ன? இஸ்ராஃபீல். சூரை ஊதக்கூடிய சாஹிபுல் சூர். அல்லாஹ் சொல்கிறான், வ நுஃபிஹ ஃபிஸ் சூர். சூர் ஊதப்படும் நேரத்தில் فصاعق من في السماوات ومن في الارض الا من شاء الله. வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் மூர்ச்சையாகிவிடும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ் நாடியவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு மரணத்தை கொடுக்கலாம். மரணத்தை கொடுப்பான். அவர் சூரை ஊதக்கூடிய மலக்காக இருக்கலாம், ஜிப்ரீலாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த பூமியில் எல்லோரும் மரணித்தே தீருவார்கள். குல்லு மன் அலைஹா படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிந்தே தீரும். அது போன்று இந்த பூமியும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அல்லாஹ் இந்த பூமி எப்படி அழிப்பான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஊதக்கூடிய நேரத்தில் இந்த பூமி நடுங்க ஆரம்பிக்கும். சூரை ஊத வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பூமி பயங்கரமான நடுக்கத்தில் நடுங்க ஆரம்பிக்கும். இந்த பூமியில் மேலுள்ள எல்லாம் சாய்ந்துவிடும். மரங்கள் சாய்ந்துவிடும், கட்டிடங்கள் சாய்ந்துவிடும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் அழியக்கூடிய நிலைமை நடுக்கத்தால் ஏற்பட ஆரம்பிக்கும். பூமி சமதளமாக மாறிவிடும். அதனால் அல்லாஹு அக்பர், இவ்வளவு பெரிய மலைகள், எவ்வளவு பெரிய கடல்கள், எவ்வளவு தூரம் தூரமான எவ்வளவு எண்ணிக்கையுடைய மரங்கள், எவ்வளவு பெரிய கட்டிடங்களை பார்க்கிறோம், இதுவெல்லாம் தரைமட்டமாக மாறிவிடும்.
அல்லாஹ் மிகப்பெரிய எச்சரிக்கையை செய்கிறான். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா, ஆனால் இது எப்போது ஏற்படும் அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. சூரிய எப்போது ஊதப்படும், இந்த நடுக்கம் எப்போது ஏற்படும் அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களை போன்று வந்திருக்கிறோம். என்ன அர்த்தம்? நான் வந்துவிட்டேன், எனக்கு பிறகு மறுமை வரும். மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் அவர்களோ அலட்சியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை என்று பேசப்பட்டால் அழுவார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை நெருங்குகிறது என்று சொன்னால் அழுவார்கள். ஆனால் எம்முடைய உள்ளத்தில் அதனுடைய எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஏன்? அது வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, இன்றைய தினத்தில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாழ்கிறேன், அதற்காக வாழ்கிறேன் என்ற எண்ணம் எம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வின் நேசர். அவரை போன்ற ஒரு படைப்பில்லை இந்த பூமியில். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்தில் அவர்கள் நுழையாமல் யாரும் நுழைய முடியாது. மறுமையில் முதல் முதலாக எழுப்பப்படுபவர்கள், அவர்கள் பேசாமல் அல்லாஹ் ஷஃபாஅத்தை ஆரம்பம் செய்ய மாட்டான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைஃப அன்அம், கைஃப அன்அம், நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது, நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது இந்த பூமியில். சூரை ஊதக்கூடிய மலக், சூரை தன்னுடைய ஊதக்கூடிய இடத்தில் வைத்து பார்வையை நிலைகொத்தியவராக வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது, அல்லாஹ் எப்போது கட்டளையிடுவான் என்று கட்டளை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது, இன்னும் சில அறிவிப்புகளில் அவர் பார்வையை விழித்தே வைத்திருப்பார். அவருடைய பார்வை ஒரு கண் சிமிட்டல் கூட மூடாது. ஏன்? அல்லாஹ்வின் கட்டளையை அவர் தவறிவிடக் கூடாது என்பதற்காக. அவ்வளவு பார்வையை விசாலமாக்கி சூரை வாயின் நுனையில் வைத்து வானத்தையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் சூரை ஊதக்கூடிய மலக். இப்படிப்பட்ட நிலையில் அவர் இருக்கும் போது நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா, இப்படி ஒரு நிலைமை வந்தால், நடுக்கங்களால், பயங்கரமான நடுக்கத்தால், திடுக்கத்தால் பூமி நடுங்க ஆரம்பித்தால், வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. ஹரஜ என்றால் வெளியேறுதல் என்று அர்த்தம். ஹரஜ என்றால் ஹரஜ் அல் ஃபுலான், அவன் வெளியேறினான் என்று அர்த்தம். ஹரஜ என்றால் ஒன்றை எடுத்தல் என்றும் அர்த்தம். ஒரு ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்தலுக்கும் அதை வெளியில் எடுத்தலுக்கும் ஹரஜ என்று சொல்லலாம். அஹ்ரஜ வஅஹ்ரஜத்தில் அர்து, பூமி வெளிப்படுத்தும் போது, பூமி வெளியாக்கும் போது, எதை, அஸ்காலஹா, அதனுடைய சுமைகளை, சக்கீல் என்றால் சுமை, பலமானது, சுமையானது. வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமைகளை வெளிப்படுத்தும் போது. என்ன சுமைகளை பூமி வெளிப்படுத்தும்? அறிஞர்கள் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சஹாபி, அவர்கள் சொல்கிறார்கள், மா ஃபீஹா மினல் மௌதா, மரணித்தவர்களை அடக்கம் செய்திருப்போமே அந்த பூமியில், அந்த கபர்களுடைய ஜனாசாக்களை எல்லாம் பூமி வெளிப்படுத்திவிடும். அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் பூமியில் மரணித்தவர்கள், பூமியில் அடக்கம் செய்த எல்லா கபர்களும், அந்த நடுக்கம் ஏற்பட்டால், வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமையாக அதை மாற்றி இருக்கும். ஏன்? அது பூமியுடைய இயற்கை கிடையாது. அவர்கள் அவர்கள் பூமிக்கு மேல் பிறந்தவர்கள். அது சுமை, அது அந்த பூமிக்கு அந்த சுமையை காத்திருக்கும் அந்த நாள் வரை, அந்த நாள் வந்தால் வெளிப்படுத்திவிடும். அல்லது இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, அந்த பூமியுடைய சுமை என்று அல்லாஹ் சொல்லுவது அந்த பூமியில் மறைந்திருக்கக்கூடிய கஜானாக்கள், தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், பெட்ரோலியம் என எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் பூமி வெளியாக்கிவிடும். இதிலிருந்து இதை படிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், பூமி அந்த நடுக்கம் ஏற்படும் போது அதனுடைய ஈரலை வெளிப்படுத்திவிடும். ஒரு மனிதனுக்கு எப்படி ஈரல் முக்கியமோ அது போன்ற அந்த பூமி அதில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈரல்களை எல்லாம் வெளிப்படுத்திவிடும், கஜானாக்களை வெளிப்படுத்திவிடும்.
அது எப்படி வெளிப்படுத்தியதற்கு பிறகு மாறும் என்றால், அம்சாலல் உஸ்துவானி மின தஹபி வல் ஃபித்தா, தங்கம் வெள்ளிகளுடைய தூண்கள், பலமான தூண்களை போன்று பூமி அதை வெளிப்படுத்தி இருக்கும். தங்கம் வெள்ளிகளாக பூமி தன்னுடைய கஜானாக்களை வெளிப்படுத்தி இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஹதீஸை கவனியுங்கள். ஃபயஜி உல் காத்தில், கொலையாளி அந்த நேரத்திலே அதை பார்ப்பான், கொலை செய்தவன். இதற்காக தானே நான் கொலை செய்தேன் என்று சொல்லுவான். மேலும் சொன்னார்கள், மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தி, உறவை துண்டித்து வாழ்ந்தவன் சொல்லுவான், இதற்காகத்தான் என் உறவை துண்டித்து வாழ்ந்தேன் என்று. எதற்காக? இந்த தங்கம் வெள்ளி இந்த செல்வத்திற்காகத்தான், இந்த காசுக்காகத்தான் என் உறவை துண்டித்து வாழ்ந்தேன், இதோ எனக்கு முன்னால் கொட்டி கிடக்கிறது என்று சொல்லுவான். மேலும் சொன்னார்கள், திருடியவன் சொல்லுவான், என்னுடைய கரம் இதற்காகத்தான் வெட்டப்பட்டது என்று. இப்ப பூமியில் இருக்கக்கூடிய அந்த பூமி வெளியாக்கக்கூடிய செல்வங்களை பார்த்து மனிதன் இதற்காகத்தான் என்று ஏங்குவான். ஆனால் எதையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது, எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது, எதுவும் அவனுக்கு அந்த நேரத்தில் பலன் அளிக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைமையை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விடுவான். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், மூன்றாவது வசனம், வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான். அல்லாஹ் பொதுவாக சொல்கிறான், எல்லா மனிதர்களும் கேட்பார்கள். ஏனென்றால் திடீரென்று ஏற்படக்கூடிய நடுக்கம் அது. முஃமினுக்கு தெரியாது இது மறுமை என்று, அல்லாஹை தவிர யாரும் அறிந்திருக்க முடியாது. காஃபிருக்கும் தெரியாது என்ன ஆகிறது என்று. மாலஹா, என்ன கேடு உண்டாகிவிட்டது என்று கேட்பான். இந்த பூமி ஏன் இப்படி எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது? ஏன் இந்த நடுக்கங்கள் ஏற்படுகிறது? என்ன நடக்கிறது எம்மை சுற்றி என்று மனிதன் திக்கித்து நிற்பான். மறுமையில் எம் நிலையை அல்லாஹ் சொல்கிறான். யாரோ நிற்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை. நான் நிற்பதை, நீங்கள் நிற்பதை அல்லாஹ் சொல்கிறான். மாலஹா, மனிதன் கேட்பான், என்ன ஆகிக் கொண்டிருக்கிறது இந்த பூமியில்? அல்லாஹ் சொல்கிறான், யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா. அல்லாஹு அக்பர். யௌமைதின், அந்த நாளில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அந்த நாளில் துஹத்திது அக்பாரஹா, ஹதஸ என்றால் ஒரு செய்தியை பற்றிய நினைவை எமக்கு தருதல், ஒரு செய்தியை பற்றிய நினைவை தருதல். அக்பாரஹா, அந்த செய்திகளை அது வெளிப்படுத்தும், அது நினைவுபடுத்தும். வஹ்ரஜத்தில் யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா, அந்த நாளில் செய்திகள் எல்லாம் அறிவிக்கப்படும். எது அறிவிக்கும்? அக்பாரஹா, அந்த பூமி அறிவிக்கும். எந்த பூமி? எந்த பூமியில் நாம் வாழ்ந்தோமோ, எந்த பூமியின் மேல் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த பூமியில் நம்முடைய வருமானத்தை நாம் ஈட்டுகிறோமோ, இந்த பூமி செய்தியை அறிவிக்கும். யாருக்கு செய்தி அறிவிக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதினார்கள் ஒரு முறை. யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா, ஓதிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு தெரியுமா அந்த பூமியுடைய செய்தி என்னவென்று? எதை அறிவிக்கும் அந்த பூமி என்று உங்களுக்கு தெரியுமா? காலு அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தான், அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தான் அறிந்தவர்கள். فَإِنَّ أَخْبَارَهَا أَن تَشْهَدَ عَلَى كُلِّ عَبْدٍ أَوْ أَمَةٍ بِمَا عَمِلَ عَلَى ظَهْرِهَا. அந்த பூமியுடைய செய்தி, அதன் மீது வாழ்ந்த ஒவ்வொரு அடிமையான ஆணும் ஒவ்வொரு அடிமையான பெண்ணும் எதை செய்தார்களோ அதை அந்த பூமி அறிவிக்கும். ஒவ்வொரு மனிதனும் அந்த பூமியின் மீது செய்த காரியங்களை அந்த பூமி பேசி அறிவிக்கும். அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த இடத்திலே வாழ்ந்தான், இந்த இடத்தில் வாழும் போது இவன் இதை செய்தான். சுப்ஹானல்லாஹ். இவன் இந்த இடத்தில் நடந்தான், இந்த நடை இதற்காகத்தான். யா அல்லாஹ், இந்த இடத்தில் இவன் சம்பாதித்தான், இதுதான் அந்த சம்பாத்தியத்துடைய நிலைமை. யா அல்லாஹ், இந்த தவறான செயலை இந்த இடத்தில் செய்தான், அதுதான் இந்த செயல். யா அல்லாஹ் என்று பூமி ஒவ்வொரு அடியானும் செய்த செயல்களை பற்றி அதுவே சாட்சி சொல்லும். யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா,
இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், பூமிக்கு அல்லாஹ் நாவை கொடுப்பான், அந்த நாவை கொண்டு பூமி ஒவ்வொரு அடியானுடைய செயலையும் அல்லாஹ்விடத்திலே சாட்சிக்காக வைக்கும். யௌமா யகூமுல் அஷ்ஹாத், சாட்சிகள் நிற்கக்கூடிய நாள் அது. கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லாவற்றையும் அல்லாஹ் சாட்சியாக மாற்றுவான். அல்லாஹ் எதிலும் அநீதம் செய்ய மாட்டான் என்பதை நிரூபிப்பதற்காக நாம் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் சாட்சியாக மாற்றுவான். நாம் நடந்த பூமி சாட்சியாக மாறும், எம்முடைய தோள்கள் சாட்சியாக மாறும், எம்முடைய பார்வை சாட்சியாக மாறும், என்னுடைய கரம் சாட்சியாக மாறும், எம்முடைய நாவுகள், எம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் சாட்சியாக மாறும். லிம ஷஹித்தும் அலைனா, தோலை பார்த்து அவன் கேட்பான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஏன் எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறாய்? அந்த தோல் சொல்லும், காலு அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை. யார் இந்த பூமியில் எல்லாவற்றையும் பேச வைத்தானோ அவன்தான் என்னையும் பேச வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் பூமிக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுப்பான். பூமி பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கும். இந்த மனிதன் இதன் மீது செய்யக்கூடிய பாவங்களை வெளிப்படுத்துவதற்காக பூமி காத்து கொண்டிருக்கும். அல்லாஹ் கட்டளையிடாமல் எதுவும் யாரும் பேச முடியாது. ரப்பி ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா, ரப்பி ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா ரஹ்மான் லா யம்லிகூன மின்ஹு ஹிதாபா. யௌம யகூமு ர்ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபல் லா யதகல்லமூன் லா யதகல்லமூன். யாரும் பேசிவிட முடியாது. இல்லா மன் அதின லஹு ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி அளிக்கிறானோ அவர்கள் தான் பேசுவார்கள். மறுமையில் அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளிக்கிறானோ அவர்கள்தான் தன் நாவை கொண்டு பேச முடியும், வேறு யாரும் பேச முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸிராத்துடைய பாலத்தை நபிமார்கள் கடப்பார்கள், அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், ஆனால் நபிமார்களும் பேசுவார்கள், யா ரப் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, என்னை பாதுகாத்து விடு. இதை தவிர நபிமார்கள் எதையும் பேச மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், பூமி பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளை கிடைத்தவுடன் அதன் செய்திகளை எல்லாம் பூமி அறிவித்து விடும். அஹ்பாரஹா, அந்த செய்திகள் எல்லாம் நடந்தவை, புதிய செய்திகளை அறிவிக்காத பூமி. எது நடந்ததோ அந்த செய்திகளை எல்லாவற்றையும் அறிவித்து விடும். எதையும் யாரும் மறைத்து விட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான், அதே மறுபடியும் அதே வார்த்தையை சொல்கிறான், அந்த நாளில் யஸ்துருன்னாஸ், மனிதர்கள் திருப்பப்படுவார்கள். இரண்டு கருத்தை சொல்கிறார்கள் அறிஞர்கள், எதன் பக்கம் திருப்பப்படுவார்கள்? விசாரணை முடிந்ததற்கு பிறகு ஒன்று சொர்க்கமா அல்லது நரகமா என்று திருப்பப்படுவார்கள், அல்லது அவன் வாழ்ந்த பூமி மீண்டும் அவன் மஹ்ஷரில் எழுப்பப்பட்டு அந்த பூமியில் திருப்ப கொண்டு வரப்படுவான். யௌமயஸ்துருன்னாஸ், மனிதர்கள் எல்லோரும் திருப்ப கொண்டு வரப்படுவார்கள், அல்லது விரண்டு செல்ல ஆரம்பிப்பார்கள். சூர் ஊதப்பட்டவுடன், மஹ்ஷரில் மனிதர்கள் எழுந்தவுடன் அவரவர்களின் நிலைமைகளை நோக்கி விரண்டு செல்லுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇதா நுஃபிஹ ஃபிஸ்ஸூர் ஃபல அன்ஸாப பைனஹும், சூர் ஊதப்பட்டால் எந்த உறவுகளும் இருக்காது. தந்தை என்றோ தாய் என்றோ மனைவி என்றோ கணவர் என்றோ பிள்ளைகள் என்றோ யாரும் உறவுகளை கொண்டாட முடியாது. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய நிலைமை, மற்றவர்கள் எல்லோரும் அவரவர்களின் நிலைமைகளை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், நம் மகளுக்கு நம்முடைய பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் எம்மால் தாங்க முடியாது, என் மனைவிக்கு ஏதாவது சோதனை என்றால் வேதனை என்றால் எம்மால் தாங்க முடியாது. அந்த நாளில் யாரும் யாரையும் பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே சென்று மனிதர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள், என்னை மட்டும் பாதுகாத்து விடு போதும், என் மனைவியை வைத்துக்கொள், என் பிள்ளைகளை வைத்துக்கொள், அவர்களை நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று சொல்லுவான் மனிதன். அல்லாஹு அக்பர். அல்லா சொல்கிறான், மனிதர்கள் பிரிக்கப்படுவார்கள், ஒன்று கூட்டப்பட்டு மனிதர்கள் பிரிக்கப்படுவார்கள். இரண்டு கூட்டம் தான், ஒன்று வலதுகரத்திலே ஏடுகளை சுமக்கக்கூடிய கூட்டம்,
இடதுகரத்தில் ஏடுகளை சுமக்கக்கூடிய கூட்டம் என்று பிரிக்கப்படுவார்கள் மனிதன். ஒருவன் ஷக்கை, இன்னொருவன் சயீத். ஒருவன் மகிழ்ச்சியானவன், இன்னொருவன் துர்பாக்கியசாலி. ஒருவர் சொர்க்கவாதி, இன்னொருவர் நரகவாதி என்று மக்கள் அணி அணியாக பிரிக்கப்படுவார்கள். அங்கு ஏழை என்றோ, பணக்காரன் என்றோ, அதிபதி என்றோ, ராஜா என்றோ, மந்திரி என்றோ, செல்வந்தவன் என்றோ பிரிவுகள் கிடையாது. ஒரே பிரிவு தான், ஒன்று சொர்க்கவாதி அல்லது நரகவாதி, வலதுபுற கூட்டம் இடதுபுற கூட்டம். ஏன் பிரிக்கப்படுகிறது? லியூரவ் அமாலஹும், அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பிப்பதற்காக. மனிதனுடைய எல்லா அமல்களும் காண்பிக்கப்படும். எப்படி காண்பிக்கப்படும்? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், وَكُلَّ إِنْسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அவனுடைய கழுத்திலே போடப்பட்ட அந்த நன்மை தீமைகளை பதியப்பட்ட ஏடு அவர் அவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்படும். கரத்தில் கொடுக்கப்பட்டு சொல்லப்படும், இக்ரா கிதாபக். என்ன சொல்லப்படும்? என்ன சொல்லப்படும்? இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்துப்பார் என்று சொல்லப்படும். அல்லாஹு அக்பர். எந்த புத்தகத்தை? நான் வாழ்க்கையில் செய்த பாவங்களை, நான் வாழ்க்கையில் செய்த நன்மைகளின் புத்தகங்களை எனக்கு கொடுக்கப்பட்டு சொல்லப்படும். இக்ரா கிதாபக், நீ செய்த நன்மை படி, நீ செய்த பாவம் படி என்று சொல்லப்படும். மனிதன் படிப்பான் வலது கரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டால். எந்த கரத்தில் கொடுக்கப்பட்டால் படிப்பான்? வலது கரத்தில் கொடுக்கப்பட்டால் படிப்பான். அவன் மட்டும் படிக்க மாட்டான், உலக மக்கள் எல்லோருக்கும் அறிவிப்பான், இதோ என் புத்தகம் படித்து பாருங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். இதோ என் தௌஹீத், இதோ என் தொழுகை, இதோ நான் செய்த நல்ல அமல்கள், இதோ நான் நடந்த நேர்மையான செயல்பாடுகள், யாருக்கும் இந்த பூமியில் அநீதம் அளிக்காத நன்மைகள், இதோ படித்து பாருங்கள் என்று அறிவிப்பான். யாருடைய கரத்தில், இடது கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்படுமோ அவன் சொல்லுவான், இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று. ஒரா அவஹரிஹி, தனக்கு பின்னால் மறைத்துக் கொள்ளுவான். இந்த நேரத்தில் எமது புத்தகம் கொடுக்கப்பட்டால் படிக்க கொடுப்போமா மறைப்போமா? மனைவிக்கு சென்று இதோ என் புத்தகம் படித்து பார் என்று கொடுக்க முடியுமா? நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அமல்களை காட்டி. நம்முடைய பிள்ளைக்கு போய், உன்னுடைய வாப்பாவாகிய நான் செய்த அமல்கள் இது, அல்லாஹ் எனக்கு கொடுத்த கூலி என்று காட்ட முடியுமா? அந்த புத்தகம் இறக்கப்பட்டால், இக்ரா கிதாபக், நீ படி, நீயே தீர்ப்பு செய்து கொள். அல்லாஹ் சொல்லி விடுவான், நீ படிச்சு பார்த்து, நீயே உனக்கு தீர்ப்பு செஞ்சு கொண்டுருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைமையை சொல்கிறான், உதியல் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, அதில் உள்ளவற்றை பார்த்து பாவி பயந்து நடுங்குவான். சொல்லுவான், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா, நான் செய்த சிறிய பெரிய எல்லாவற்றையும் இது விடாமல் பதிவு செய்திருக்கிறது. வஜது மா அமிலு ஹாதிரா, நீ என்ன செய்தாயோ அதை பெற்றுக்கொள்வாய். வலா யஸ்லிமு ரப்புகா அஹதா, அல்லாஹ் உனக்கு அநீதம் இழைக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவான். நாம் செய்த நன்மை தீமைகளுடைய ஏடுகள் எமக்கு கொடுக்கப்படும். அதில் நாம் செய்த பெரிய நன்மையாக எமக்கு நாளை மறுமையில் தெரியும். எதுதான்? எதுதான்? தொழுகைக்கு முன்னால் தௌஹீத், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், நாளை மனிதர்களுக்கு முன்னால் ஒரு மனிதனை, சமூகத்தார்களுக்கு முன்னால் ஒரு மனிதனை அல்லாஹ் கொண்டு வருவான். அவன் செய்த நன்மை பாவங்களுடைய ஏடுகள் 99 ஏடுகளாக மாற்றப்படும். சிஜில்லாத், 99 சிஜில்லாத்துகளாக, ஏடுகளாக அவையெல்லாம் மாற்றப்படும். ஒரு ஏட்டுடைய தூரம் ஒரு பார்வை இருக்கக்கூடிய தூரம் வரை, அவ்வளவு தூரம் அவனுடைய ஏடுகள் வைக்கப்படும். அல்லாஹ் கேட்பான், துன்கிரு மின் ஹாதா, இந்த ஏட்டில் எதையாவது நீ மறுக்கிறாயா என்று கேட்பான். நீ செய்த அமல்கள் தானே, எதையாவது மறுக்கிறாயா, அல்லது உனக்கு பதிவு செய்த அந்த மலக்குகள் எதையாவது அநீதமாக பதிவு செய்தார்களா என்று கேட்பான். தப்பா ஏதாவது மலக்குகள் பதிவு செஞ்சிட்டாங்களப்பா, இது நீ செய்த அமல்கள் தானே என்று கேட்பான். அவன் சொல்லுவான், ஆமாயா அல்லாஹ்,
இது நான் செய்த அமல்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உனக்கு அநீதம் இழைக்கப்படாது, நீ கவலைப்படாதே என்று கூறி அந்த 99 ஏட்டில் ஒரே ஒரு ஆவணத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துமாறு சொல்லுவான். ஒரே ஒரு ஆவணம், அந்த 99 ஏட்டில் அந்த ஒரே ஒரு ஆவணம் வெளிப்படுத்தப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், தராசை நிறுத்துங்கள் என்று. தராசை நிறுத்துங்கள் என்று 99 ஏட்டுடைய அமல்களும் ஒரு தராசில் வைக்கப்படும். அந்த ஒரே ஒரு ஆவணத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல் ஒரு தட்டில் வைக்கப்படும். அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ், 99 பாவங்கள் நான் செய்த ஏட்டில் இருக்கிறது, இதை நீ எனக்கு அநீதம் செய்யப்படாது என்று ஒரே ஒரு ஆவணத்தை வெளிப்படுத்தி இன்னொரு ஏட்டில் வைக்கிறாய், இன்னொரு தராசில். இந்த ஒரு ஆவணம் இவ்வளவு பெரிய பாவங்களின் நன்மைகளையும் என்ன செய்ய போகிறது என்று கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு அநீதம் இழைக்கப்படாது என்று. அந்த ஆவணத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். அவ்வளவுதான், அவனுக்கு இருந்த தௌஹீத் அது எழுதப்பட்டிருக்கும். அந்த தராசு நிறுத்தப்பட்டவுடன் அந்த அத்துணை நன்மைகள் பாவங்களையும் இந்த இரண்டு வார்த்தை மிகைத்து விடும். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹுவின் வார்த்தையை எதுவும் மிகைக்க முடியாது, தௌஹீத் எம்மை பாதுகாக்கும். அதற்கு பிறகு தொழுகை பாதுகாக்கும். அது சரியானால் மற்ற அமல்கள் சரியாகும், அது சரியாக இல்லை என்றால் மற்ற அமல்கள் கெட்டுவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் சொல்கிறான், யூரவ் அமாலகும், அவர் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பிப்பான், அல்லது அதற்கான கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியாக முடிக்கிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா ومن يعمل مثقال ذره شرا يره. رسول الله صلى الله عليه وسلم இந்த வசனத்தை குறிக்கும்போது சொன்னார்கள், இந்த இரண்டு வசனமும் ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் உள்ளடக்கியது, ஒட்டுமொத்தத்தையும் அடக்கியது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் மறுமையில் வெற்றி. فمن يعمل مثقال ذره خيرا يره. ஒரு அணு அளவு, அளக்க முடியாத ஒரு அணு அளவு ஒருவன் நன்மையை செய்தாலும், அந்த நன்மைக்கு அதுதான் கூலி என்றாலும், அதையும் மறுமையில் பெற்றுக்கொள்வான், கூலியாக பார்ப்பான். ஒரு அணு அளவு அவன் தீமை செய்திருந்தாலும் அந்த தீமையையும் அவன் பெற்றுக்கொள்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், எந்த நன்மையையும் நீங்கள் எந்த நன்மையையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். ஒரு சகோதரனை பார்த்து புன் சிரிப்பு சிரிப்பதும் சதக்காதான் என்று சொன்னார்கள். அழகிய வார்த்தை பேசுவதும் சதக்காதான். அந்த நன்மையும் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நாளை மறுமையில் மனிதன் எழுந்து நிற்பான், அவன் வலதுபுறம் பார்ப்பான் அவன் செய்த அமல்கள், இடதுபுறம் பார்ப்பான் அவன் செய்த அமல்கள், முன்னால் பார்ப்பான், நரகத்தை பெற்றுக்கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும், எது ஒரு பேரித்தம்பளத்துடைய ஒரு துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும், அதுவும் கிடைக்கவில்லை என்றால் ஃபபி கலிமத்தின் தையிபா, அழகிய வார்த்தைகளை பேசியாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த அழகிய வார்த்தையும் ஒருவேளை நாளை மறுமையில் உங்களின் நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம். அந்த அழகிய வார்த்தையுடைய கூலியையும் மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள். கெட்ட வார்த்தை பேசினால் அந்த கூலியையும் மறுமையில் பார்ப்பீர்கள். நீங்கள் செய்த எதுவும் கூலி கொடுக்கப்படாமல் இருக்காது. அதைத்தான் அல்லாஹ் சொல்ல வர்றான். நீங்கள் ஒரு பார்வை பார்த்தாலும் அந்த பார்வையும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். நீங்கள் உள்ளத்தில் ஒரு கருத்தை நினைத்தாலும் அந்த கருத்தும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். அது நன்மையா தீமையா என்று பிரித்தறியப்பட்டு, அது அணு அளவு இருந்தாலும் அதற்குரிய கூலியை அல்லாஹ் கொடுப்பான், அது அணு அளவு இருந்தாலும் அதனுடைய நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். இதுதான் ஒட்டுமொத்தத்தையும் உள்ளடக்கியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்தின் மூலமாக, இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா, ஒரு அணு அளவு கூட அல்லாஹ் அநீதம் அளிக்க மாட்டான். அவன் செய்த நன்மை அணு அளவு இருந்தாலும் அதனுடைய கூலியை கொடுப்பான், அவன் செய்த பாவம் அணு அளவு இருந்தாலும் அதனுடைய கூலியை அல்லாஹ் கொடுப்பான்.
மறுமையை பற்றி பேசக்கூடிய மிக முக்கியமான சூராக்களில் சூரத்து ஜில்ஜால் மிக முக்கியமானது. பூமி நடுக்கத்தால் பயங்கரமான நடுக்கத்தை கொண்டு நடுங்கக்கூடிய நேரத்தில் பூமி அதனுடைய சுமைகளை எல்லாம் வெளிப்படுத்திவிடும். அதனுடைய சுமைகள் என்றால் அதில் மரணமானவர்கள் அல்லது அதனுடைய கஜானாக்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திவிடும். மனிதன் கேட்பான், என்ன ஆகிவிட்டது என்று. யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா, அந்த நாளில் செய்திகளெல்லாம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா பி அன்ன ரப்பக அவுஹாலஹா பி அன்ன ரப்பக அவுஹாலஹா. ஏன் அந்த பூமி செய்திகளை அறிவிக்கும்? அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு, அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு, அல்லாஹ் அதற்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளையின் மூலமாக அந்த பூமி செய்திகளை அறிவிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் கட்டளையிடாமல் அது நடக்காது. பி அன்ன ரப்பக உஹாலஹா யௌமைதி யஸ்துருன்னாசு அஷ்தாதா. மனிதர்கள் எல்லோரும் பிரிவாக ஒன்று கூட்டப்பட்டிருப்பார்கள், பிரிக்கப்பட்டிருப்பார்கள். ஏன்? லியுரவு அமாலஹும், அவரவர்களுடைய அமல்களை அல்லாஹ் காண்பிப்பதற்காக, கூலி கொடுப்பதற்காக. ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதையும் அவன் பெற்றுக்கொள்ளுவான். ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதையும் அவன் பெற்றுக்கொள்ளுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் விசாரணையை விட்டு எம்மை பாதுகாப்பானாக, மறுமையின் தண்டனைகளை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் எம்முடைய ஏட்டை வலதுகரத்தில் தருவானாக. அல்லாஹ் மறுமையில் வரக்கூடிய எல்லா இழிவுகளை விட்டும் கேவலங்களை விட்டும் அல்லாஹ் எம்மை தூரமாக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.